எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஸ் மீ அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம விக்ரம் அதுக்கடுத்து நம்ம துருவ் விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மகான். இந்த படம் பிப்ரவரி 10 அமேசான் பிரைமில் நமக்காக ப்ரீமியர் ஆக போகுது. இன்னும் இடையில் இருக்கிறது 7 தான் நம்ம இந்த படத்தை அமேசான் பிரைமில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த படத்தோடைய டீசர் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு. இன்றைக்கி மதியானம் 12 இந்த படத்தோடைய ட்ரைலர் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. விக்ரம் துருவ் விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே ரியல் லைஃப்பில் அப்பா பையன்தான். இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம விக்ரம் சாருடைய பையன்தான் நம்ம துருவ் விக்ரம். அதுவே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணோம். காந்தி மகனாக வாழணும், அதாவது நம்ம காந்தியோட பாதையை பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்த ஒரு பையன். அவனால் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய வேலை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். மேபி அந்த ஊருக்குள்ளேயே அவனை கெட்டவன் இருக்கலாம். அவங்ககிட்ட பேர் புகழ் எல்லாமே இருக்கும். எவன் கெட்ட வேலை பண்ணுறானோ அவன்கிட்ட தான் எல்லாமே இருக்கேன். அதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் நம்ம என்ன இப்படியே இருக்கும், அவன் மட்டும் மேலே போயிட்டே இருக்கானே, நம்மளும் அவன் இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாறி இந்த ஃபீல்டுக்குள்ளே நம்ம விக்ரம் சார் வராரோ என்னமோ, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இதுக்கிடையில் நம்ம துருவ் விக்ரம் வந்து இங்கே இல்லை போல இருக்கு. அவர் எங்கேயோ ஃபாரினில் படிக்கிறாரோ என்னமோ, என்ன பண்ணிகிட்டு இருக்காரோ, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. அங்கேருந்து ஊருக்கு வராப்பில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா விக்ரம் வந்து வேற மாதிரி மாறி போயிருக்காரு. என்ன இது, நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே வேற மாதிரி இருக்குது, அப்பா இப்போ வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை எதிர்த்து எதனா போராட போகிறாரோ, இல்லை எதிர்த்து அவரை கொல்ல போகிறாரோ, இந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் உள்ளுக்குள்ள நம்ம தலைவன் துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பான். அது படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். எல்லா படத்துலையுமே துரோகம் 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 அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பின்னி எடுப்பாப்புல. இந்த படத்தில் எந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரைலர் நல்லதாக இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி படமும் நல்லா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த படத்தோடைய ட்ரைலர் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கான எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.